எழுத்தாளர் ஜெயமோகன் அவர்களின் பின்தொடரும் நிழலின் குரல். வாசிப்பவர் மனோபாரதி விக்னேஸ்வர். தீர்த்தமலை சந்திக்க விரும்புவதாக கோரி நாராயணன் அருணாச்சலத்தை வீட்டுக்கு வந்து அழைத்துச் சென்றான். தீர்த்தமலை வழக்கம் போல மேஜை மீது அமர்ந்து சொக்காலால் பீடி பிடித்தபடி எதையோ படித்து கொண்டிருந்தார். நாராயணன் வண்டியை நிறுத்திவிட்டு, "உள்ளே போங்க தோழர்" என்றான். வழியில் அவனும் அருணாச்சலமும் ஏதும் பேசிக்கொள்ளவில்லை. "வாங்க தோழர்" என்றார் தீர்த்தமலை. அருணாச்சலத்தின் தோற்றம் அவரை சற்று மகிழ்ச்சியடைய வைத்தது. "என்ன ஆளை மாறிட்டீங்க?" அருணாச்சலம் புன்னகைத்தான். அவன் விரல்கள் நடுங்கிக் கொண்டிருப்பதை தீர்த்தமலை கவனித்தார். "ரொம்ப படிக்கிறீயன்னு கேள்விப்பட்டேன்" என்றார். "ஆமா" என்று அருணாச்சலம் அப்போது. அவன் உதடுகளும் நடுங்க ஆரம்பித்தன. தீர்த்தமலை அருணாச்சலத்தின் தோளில் கை வைத்து கனிந்த குரலில், "என்ன பிரச்சனை தோழர், என்கிட்ட சொல்லுங்க." "பிரச்சனை ஒன்றும் இல்லையே." "விடுங்க தோழர், எல்லாம் நாராயணன் விபரமாக எழுதிதான் நானே வந்திருக்கேன். நீங்கள் சங்க வேலைக்கு வந்தே 5 மாதமாவது." "கொஞ்சம் வேலை." "என்ன வேலை?" "படிப்பு." "என்ன படிப்பு?" "பல விஷயங்கள். வீரபத்ரப்பிள்ளை பற்றி இல்லையா?" வீரபத்ரப்பிள்ளை நிமிர்ந்து பார்த்தார். அவருக்கு அச்சமாக இருந்தது. மிக ஆழமான ஒரு படுகையின் விளிம்புக்கு காற்றால், கடும் குளிர்காற்றால் உந்தித்தள்ளப்படுவது போல் இருந்தது. "சொல்லுங்க தோழர், புகாரின் பற்றி தானே?" "அதை ஒரு விசாரணை என்றுதான் சொல்ல வேண்டும். ஆனால் அன்பும் தோழமையும், ஏன் சகஜத்தன்மையும் கலந்த ஒரு பாவனை அதிலிருந்தது. ராமசுந்தரம் கடினமான கண்ணாடி போட்டிருப்பார். அதன் வழியாக அவர் நம்மை பார்க்கும்போது விழிகளில் இரு கூறிய ஒளி முள் நுனிகள் போல நம்மை பார்க்கும்போது தெரியும். தலையை அவர் திருப்பும்போது அவ்விழிகள் நீரில் மிதப்பவை போல மிதந்து விலகும். ஒரு மனிதனின் கண்களை சரியாக பார்க்க முடியாத போது நம்மால் அவரை பற்றிய அந்தரங்க உணர்வுடன் உரையாட முடிவதில்லை. ஒரு காலத்தில் இந்த ராமசுந்தரம் தெளிவான குதூகலமான கண்கள் கொண்டவராக இருந்தார். அவருடைய விரிவான சித்தாந்த கல்வி, கட்சியின் அதிகாரத்தில் அவர் ஏறிய படிகள், அவருடைய எண்ணற்ற சொற்பொழிவுகள், கட்டுரைகள் அனைத்தும் சேர்ந்து அவரது விழிகளை தடித்து அடர்ந்த கண்ணாடி சிறைக்குள் பூட்டிவிட்டன. உள்ளே அந்த விழிகள் குரலின்றி தவித்தபடி வெளியேறத் துடிக்கின்றன. அவர் என்னிடம் பேசுகையில் ஆய்வுக்கு உட்படுத்தப்படும் அர்த்தமற்ற சதைப்பிண்டமாக என்னை உணர்ந்தேன். என் வழியாக நான் வாசித்த ஒரு நூலின் வரிகள் தரிகெட்டு ஓடிக்கொண்டிருந்தன. வீரபத்ர பிள்ளை உடலதிர துணுக்குற்றார். அங்கு நடக்கும் சம்பவம் ஏற்கனவே எழுதப்பட்ட ஒரு நூலிலிருந்து படித்து அவர் நினைவில் ஓடிக்கொண்டிருந்தது. "புகாரின் மீது உங்களுக்கு என்ன திடீர் ஆர்வம் தோழர், எதனால்?" "சும்மாதான்" என்றார் வீரபத்ர பிள்ளை. தீர்த்தமலை பொறுமை இழக்காமல், "நீங்கள் சொல்லியே ஆக வேண்டும்" என்று ஆங்கிலத்தில் சொன்னார். "என்னால் திட்டவட்டமாக சொல்ல முடியல. சும்மா ஒரு ஆர்வம் வந்துச்சு, அப்படியே கேறி படந்து போச்சு." "உங்கள் மனசு உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கா?" "இருக்கே" என்றார் வீரபத்ர பிள்ளை ஐயத்துடன். "பின்ன?" "எனக்கு சொல்ல தெரியல தோழர். இப்படி சொன்னால் போருமா?" "மன்னிச்சிடுங்க தோழர்." "சரி, இப்போ சொல்கிறேன், எல்லாத்தையும் மறந்துடுங்க." "ஆனால் புகாரின் என்ன மறக்கலையே?" "என்ன சொல்கிறீங்க?" என்றார் தீர்த்தமலை உரத்த குரலில். அருணாச்சலம் திடுக்கிட்டு உதறிக்கொண்டான். "என்ன உளறிட்டிருக்கீங்க?" "என்ன?" என்று விழித்தான் அருணாச்சலம். "வீரபத்ர பிள்ளைன்னு ஒருத்தர் கட்சியில் எப்பவுமே இருந்தது இல்லை. இதுதான் நம்ம நிலப்பாடு. இதுதான் கட்சியோட நிலைப்பாடும். என்ன சொல்கிறீங்க?" "எனக்கு தெரியும். ஆனால் எனக்கு அது வெறும் ஒரு பெயர் அல்ல. புகாரின், நிக்காலோ இவானோவிச் புகாரின், அது ஒரு ஒளி, ஒரு மந்திரம். அந்த ஒளியிலிருந்து தொடர்ந்து மனிதர்கள் பிறந்தபடி இருக்கிறார்கள். பிரியத்திற்குரிய மனிதர்கள், துயரம் நிரம்பிய முகங்களுடன் என் முன் அவர்கள் கணந்தோறும் வந்து நிரம்பிக் கொண்டிருக்கிறார்கள். புகாரினை வரலாற்றிலிருந்து அழித்து விட்டார்கள் தோழர். ஆனால் அவர் பூமியின் பாதி தூரத்தை தாண்டி என் முன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்." தீர்த்தமலை சற்று குரலை தாழ்த்தினார். 50களிலேயே ரணதேவே தீசஸ் வந்தப்ப குமரி மாவட்டத்தில் மட்டும் 1000 பேர் கட்சியை விட்டு போயிருக்காங்க. பயங்கரமான அடக்குமுறைகளில் கூட கட்சிக்காக ரத்னசந்தன 300 பேர் நம்ம கட்சி ஜனநாயகத்தை ஏற்றுக்கிட்டப்ப தான் விட்டுட்டு போனாங்க. கட்சியை விட்டு போனவங்களில் சிலர் தான் தேறினாங்க. மீதியெல்லாம் ஆளுமை கெட்டு குடிகாரர்களாகி உதவாக்கரைகளாகி சீரழிஞ்சு போனாங்க. சிலர் பூர்சுவாக்களோடு ஆனாங்க. ஏன், இப்போ நக்சலைட்டேகம் வெடிச்சப்போ கட்சியை விட்டு 800 பேர் விலகி போகலையா? அதில் வேணுகோபாலனை எனக்கு நல்லா தெரியும். 4 வருஷம் நானும் அவனும் ஒரே ரூமில் தங்கியிருக்கோம். என் நிழலாக அவன் இருந்தான். அவன் படித்த புஸ்தகங்களுக்கு பின்னட்டையை படித்தவங்களே நம்ம கட்சியில் குறைவு. பெரிய அளவில் தேசிய அளவில் போக போகிறான்னு நம்பினோம்.
எப்போ பேச்சு பேர டேம் பக்கமாக பிச்சை எடுக்கிறான். என்ன போன வருஷம் செமினார் சமயத்தில் வழிமறிச்சு, குட் மார்னிங் தோழர், புரட்சி வாங்குக, ஒரு 50 ரூபாய் கொடுங்கன்னு கேட்டான். மனசுக்குள்ளே நொறுங்கி போயிட்டேன். ஆனால் என்ன செய்ய முடியும் சொல்லுங்க. மேலும் கனிந்த குரலில், உங்கள் துக்கம் எனக்கு புரியுது தோழர். ஆனால் கட்சி முன்னகர்றப்போ சிலர் உதிர்ந்தே ஆகணும். திரிபுவாதிகள், கோழைகள், சுயநலவாதிகள் உதிருவாங்க. சில சமயம் கட்சியை விட பெருசாக தங்களோட ஈகோவை வச்சிருக்கிற படிப்பாளிகளும் திறமசாலிகளும் உதிருவாங்க. அபூர்வமாக ஒரு தவறதெல்லாம் முக்கியமானவங்களும் உதிர்ந்துடலாம். ஆனால் யாராக இருந்தாலும் உதிர்ந்தால் உதிர்ந்தது தான். ஏன்னா கட்சிங்கிறது பிராணங்களில் சொல்கிறது போல் ஒரு விராட புருஷன். நாமெல்லாம் அதன் உறுப்புகள். நாம் இதை விட்டு பிரிஞ்சிட்டோம்னா அழுகி மட்கி இல்லாமல் போக வேண்டியது தான். தீர்த்தமலை புதுபீடியை பற்ற வைத்தார். புரியுதுன்னு நினைக்கிறேன் தோழர். அருணாச்சலம் திறந்த வாயுடன் அப்படியே பார்த்தபடி இருந்தான். கட்சிங்கிறது ஒரு பெரிய எந்திரம் தோழர். ராமசுந்தரத்தோட ஓமை இது. அசுர சக்தி உள்ள எந்திரம் இது. நாமெல்லாம் இதில் நட்டு ஸ்க்ரூ மாதிரி. ஒவ்வொரு உறுப்புக்கும் அதுக்குள்ளே வேலை உண்டு. அதைத்தான் அது செய்யணும். அதை மட்டும்தான் செய்யணும். அது வேலையை தப்பாக செய்தாக்கா மிஷினுக்கு வேகாத உடச்சிடும். புரியுதா? அருணாச்சலம் தலையசைத்தான். மனுஷன் தன்னை ஒரு எந்திரத்துக்கு உறுப்பாக மாற்றிக்கிறது சுலபம் இல்லை. அதில் பெரிய வன்முறை இருக்குது. அந்த சித்திரவதைக்கு ஆளானவங்க தான் நீங்கள் பார்க்குற ஒவ்வொரு தோழரும். நிறைய உணர்ச்சிகள் அடக்க வேண்டியிருக்கும். காமம், புகழாசை, பண ஆசை, அதிகார ஆசை, அகங்காரம், இது மாதிரி உணர்ச்சிகளை மட்டுமல்ல, பல சமயம் கருணை, மனிதாபிமானம், தன்மானம், இதெல்லாத்தையும் கூட நாம் ஒடுக்க வேண்டியிருக்கும். நான் தியாகத்துக்கு தயங்கல தோழர். பின்ன என் உயிரை கொடுக்கக்கூட நான் தயார். இது உண்மை. பின்ன என்னதான் பிரச்சனை? இந்த விஷயத்தில் என் மனசு ஏன் இப்படி தவிக்குதுன்னே புரியல தோழர். வீரபத்ர பிள்ளையே எங்கேயோ எப்போவோ இருந்த ஒருத்தர்னு நினைக்க தோணல. அவர் என் கூடவே இருக்கிற மாதிரி இருக்குது. அவருக்கு நடந்தது எனக்கு நடந்த மாதிரி இருக்குது. அந்த சொற்களை வேறு எவரோ எங்கோ கூறினது போல உணர்ந்தான். அவர் எனக்கு நிழல் மாதிரி. நீங்கள் என்ன செய்ய உத்தேசிக்கிறீங்க? ஒரு கட்டுரை எழுதி சங்க சுவர்நீரில் போட போகிறீங்க இல்லையா? ஆமாம். முழு ஆதாரங்களோடு நீங்கள் அதை எழுதியாச்சுன்னு வச்சுக்கிடுவோம். அதை எத்தனை பேர் படிப்பாங்க? படித்தவங்களில் எத்தனை பேர் அதை ஒரு பொருட்டாக நினைப்பாங்க? என்றைக்கோ கட்சியிலிருந்து வெளியே போன ஒருத்தரை பற்றி யாருக்கு என்ன கவலை? 50 வருஷம் கூட இருந்தவங்க, தலைமை வகித்தவங்க போனப்போ ஒரு தொழிலாளி கூட கவலைப்படலை. அது தெரியும். அப்போ என் மனசு அடங்கிடும். அப்போ உங்கள் திருப்திக்காக இதை பண்ணுறீங்க. ஆமாம், உங்களுக்கு ஏதோ குற்ற உணர்வு. உங்கள் வாதத்துக்கெல்லாம் நின்று தர நான் ஆள் இல்லை என்று அருணாச்சலம் கூவினான். எழுந்து நின்று நடுங்கினான். தீர்த்தமலை நிதானமாக, இப்போ நீங்கள் தான் சொன்னீங்க உங்கள் திருப்திக்காக இதை செய்தீங்கன்னு. ஆமாம். அப்போ கட்சியை விட சங்கத்தை விட உங்களுக்கு உங்கள் சொந்த திருப்தி தான் முக்கியம் இல்லையா? அருணாச்சலம் கோபத்துடன், இல்லை. ஆமாம் என்றான். கட்சிங்கிறது உங்கள் சொந்த விருப்பங்களை நிறைவேற்றிக்கிறதுக்கான அமைப்பு இல்லை. பின்ன என்ன, பலி கேட்கிற துர்தேவதையா? கோபப்படாதீங்க, நிதானமாக யோசியுங்க. இப்படி ஒவ்வொரு உறுப்பினரும் நினச்சா பின்ன கட்சி உண்டா, ஒழுங்கு உண்டா? யோசிச்சு பாருங்கள். கட்சியை விட்டு வெளியே போனவங்கள்லாம் கட்சி பற்றி எத்தனையோ குறைகள் சொன்னாங்க. ஆனால் யாராவது இன்னொரு அமைப்பை உருப்படியாக கட்டி எழுப்பினாங்களா? ஒரு குழு, வருஷத்துக்கு அதுலேயும் 9 பிளவு. இப்படித்தானே இருக்குது இவங்களோட அரசியல். சொல்லுங்கள், இவங்க தனிமனதுக்கும் இயக்கத்துக்கும் இடையேயான உறவை பற்றி புரிஞ்சுக்கிடல தோழர். இயக்கம்ங்கிறது 1000 மனிதர்களோட விருப்பங்களோட தொகுப்பு. அத்தனை பேருக்கும் பொதுவாக உள்ளது தான் கட்சிக்கு முக்கியம். ஒவ்வொருவருக்கும் விசேஷமாக ஒவ்வொரு கருத்து இருக்கலாம், உணர்வு இருக்கலாம். அதை கட்சியோட உரசிப்பாக்கக்கூடாது. கட்சிக்கு தேவைப்பட்டா அதை உதறவும் ஒவ்வொருத்தரும் தயாராக இருக்கணும். ஒரு தனி உறுப்பினருக்கு பெரிய அநீதியாகவோ கேவலமாகவோ தென்படக்கூடிய விஷயம் கட்சிக்கு ஒரு நடைமுறை தந்திரமாக இருக்கலாம். கட்சி சர்வசாதாரணமாக சில உயிர்களை பலி கேட்கலாம். 1-2 தலை உருளம்னே தெரிஞ்சே நம்ம போலீஸுக்கு நேராக ஊர்வலம் போயிருக்கோம். நம்ம களப்பலிகளில் முக்காவாசி திட்டமிட்டு உருவாக்கின மரணங்கள் தான். தனி மனிதனோட நீதி ஒழுக்கம் இதையெல்லாம் வச்சு இயக்கத்தை மதிப்பிடக்கூடாது. இயக்கம்ங்கிறது சமூகத்தில் ஒரு அங்கம் இல்லை, அதுவே ஒரு சமூகம். இயக்கம் வரலாற்றுக்கு மட்டும்தான் கட்டுப்பட்டது. வரலாற்றில் அது என்ன பங்காற்றுறதுங்கிறத வச்சு தான் அதை மதிப்பிடணும். தீர்த்தமலையின் பேச்சையும் அருணாச்சலம் முன்கூட்டியே படித்திருந்தான். இவர் எப்படி அதை படித்தார்? அவன் வியப்புடன் தன் நினைவை அலைந்தான். பெரிய எழுத்தாளர்கள், சிந்தனையாளர்கள் பலரை சோவியத் அரசு தண்டிச்சிருக்கு. 50 வருஷம் முதலாளித்துவ சமூகங்கள் அதை வச்சு புழுதி கலப்பினாங்க. எழுத்தாளர்கள் அதையும் அவங்கள மையமாக வச்சு தான் மதிப்பிடுறாங்க. அவங்களோட அழகுணர்வு, நீதியுணர்வு, இதுதான் அவங்க அளவுகோல். அந்த அளவுகோல் ஒரு இயக்கத்துக்கும் பொருந்தாது. அவங்க எந்த இயக்கத்தையும் ஏற்றுக்க முடியாமல்
தனி நபர்வாதிகளா, திரிபுவாதிகளா, அராஜகவாதிகளா மாதிரி செத்தாங்க. அந்த பார்வை ஒரு கட்சி பணியாளனுக்கு இருக்கக்கூடாது. அவனுடைய நீதியுணர்வுக்கு எதிராக இயக்கத்துடைய நீதியுணர்வு இருக்கும்னா அவன் தன் சொந்த நீதியுணர்வை அழித்து தான் ஆகணும். அப்போ அவன் நீதியுணர்வு இல்லாதவனும் ஆகிறதில்லை. இன்னும் விரிவான முழு வரலாற்றையும் கணக்கில் எடுத்துக்கொண்ட பெரிய ஒரு நீதியுணர்வுடையவனாகத்தான் ஆகிறான். அப்போ எந்த நீதிமன்றத்திலையும் எந்த மனசாட்சி கூண்டுலையும் அவன் தைரியமாக ஏறி நிற்கலாம். வரலாறு என்னை விடுதலை செய்யும்னு தலை தூக்கி சொல்லலாம். தீர்த்தமலை தன் சொற்களையே நம்பி உணர்ச்சி வசப்பட்டார். திடீரென அப்படி உணர்ச்சி வசப்பட்டதன் வித்தியாசத்தை உணர்ந்தவர் போல பேச்சை நிறுத்தி தலைகுனிந்தார். பீடியை உருவி கைவிரல்களில் வைத்து மீண்டும் மீண்டும் உருட்டினார். நூரம்பர்க் விசாரணைகள் நடக்கின்றன. அங்கு கூண்டில் நிற்கும் நாசிப்படை வீரர்கள் தங்கள் தேசத்தின் அரசு விடுத்த உத்தரவுகளையே நிறைவேற்றினார்கள். தங்கள் ஃபியூரரின் கட்டளைப்படி கடமையுணர்ச்சியுடன் அவர்கள் மானுடப் பேரழிவுகளை நிகழ்த்தினார்கள். துல்லியமான கணக்குகளை வைத்திருந்தார்கள். அந்த அரசாங்கத்தின் தார்மீக அடிப்படையை நீங்கள் நிராகரிக்கலாம். அந்த ஆட்சியாளர்களை, அந்த சித்தாந்திகளை கழுவிலேற்றலாம். கடமையை செய்த கடமையை முழுமனதுடன் திறம்படச் செய்த அந்த வீரர்களை நீங்கள் எப்படி தண்டிக்க முடியும்? தோழரே, இந்த வாதம் ஒரு வகையில் சரிதானே. நேற்று வரை வரலாற்றில் இப்படிப்பட்ட வீரர்கள் தண்டிக்கப்பட்டதில்லை. போரில் கொல்லப்பட்டது உண்டு, அடிமை கொல்லப்பட்டதுண்டு, தண்டிக்கப்பட்டதில்லை. போர்க்கைதிகளுக்கான சர்வதேச ஒப்பந்தப்படி அவர்கள் சிறைப்படும் போது மாண்புடன் நடத்தப்பட்டனர். தங்கள் தேசங்களில் தேசிய வீரர்களாக கௌரவிக்கப்பட்டனர். இன்று நாசிகளை நோக்கி குற்றம் சாட்டும் தேசங்கள் திரும்பி பார்க்கட்டும். ஏன், இந்தியாவிலேயே சுதந்திர போராட்ட வீரர்களை வெள்ளையரசின் உத்தரவுக்கு ஏற்ப அடித்து துவைத்த அதே காவல்துறைதானே சுதந்திர அரசிலும் தொடர்கிறது. தான் சார்ந்திருக்கும் அரசின் செயல்களுக்கு ஒரு தனிமனிதன் எத்தனை தூரம் கட்டுப்பட்டவன்? தோழர், இன்றைய நவீன உலகில் ஒவ்வொரு சிந்திக்கும் மனிதனும் ஒரு தடவையாவது இந்த கேள்வியை எதிர்கொண்டு மனம் கலங்கியிருப்பான். எளிய பதில்கள் இல்லை தோழர். வரலாறு இதற்கு விடையளிக்காது. ஓர் இயக்கத்தை ஏற்றுக்கொண்டதனாலேயே ஒருவன் அதன் அனைத்து செயல்களையும் ஏற்றுக்கொண்டவன் ஆவானா? ஏற்றுக்கொள்ளாவிடில் இயக்கங்களை விட்டு விலகலாம். அதுவே சமூகம் என்றால், தேசம் என்றால், ஏன் மானுட குலம் என்றால்? ஒவ்வொரு தனிமனிதனும் அவன் சார்ந்துள்ள இயக்கம் அல்லது அமைப்பின் தவறுகளுக்கும் பாவங்களுக்கும் பொறுப்பேற்க வேண்டுமா? அப்படியானால் வரலாற்றுக்கு வரலாறு என்பதே ஒரு பாபப் பெரும்பலி அல்லவா? ஒவ்வொரு மானுடனும் பொறுப்பேற்பதா? அதன் பின் எவன் நான் என்று எண்ணி ஒரு மலரைத் தொட தைரியம் பெறுவான்? நாசிகளை தண்டித்து விட்டார்கள். அவர்கள் செய்த குற்றம் மானுட குலத்திற்கு எதிரானது. ஒரு சமூகமோ தேசமோ மானுட குலத்திற்கு எதிராக செயல்படுமெனில் அதிலுள்ள ஒவ்வொரு உறுப்பினரும் மானுட குலத்தின் பொருட்டு அதை எதிர்க்க கடமைப்பட்டுள்ளார்கள். நீதி என்பது மானுட நீதியே. வரலாற்றில் முதல் முறையாக மானுட நீதியை ஒரு நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. ஸ்டாலினும் ரூஸ்வெல்டும் சர்ச்சிலும் மகிழ்ந்து கொண்டாடலாம். ஒருவேளை நாசிகள் வென்றிருந்தால் ஸ்டாலினும் ரூஸ்வெல்டும் சர்ச்சிலும் மானுட விரோதிகளாக இருப்பார்கள். அணுகுண்டு போட்டு கீழே தேயத்தை பொசுக்கிய அமெரிக்காவின் ஒவ்வொரு குடிமகன் மீதும் பாபபாரம் ஏற்றப்பட்டிருக்கும். இதைத்தான் வரலாற்றின் நியதி என்கிறீர்களா? அது 10 வருடம் கூட நீடிப்பதில்லையே. 10 அறிவுஜீவிகள் நினைத்தால் அதை மாற்றி புனைந்து விடலாமே. என் தலை அதிர்கிறது. என்னால் இந்த இரவில் என் உடலின் கனத்தை தாங்கவே முடியவில்லை. இந்த வாத பிரதிவாதங்களுக்கு அப்பால், இந்த தனிமனித மன எழுச்சிகளுக்கும் அப்பால், மானுட குலத்திற்கென நிரந்தரமான தார்மீகம் ஏதும் இல்லையா? அதை எங்கு கண்டடைவது? வரலாற்றை திரும்பி பார்க்கிறேன். என்னால் எந்த ஒழுங்கையும் காண முடியவில்லை. அப்படியானால் மனிதர்கள் இத்தனை நூற்றாண்டுகளாக வாழ்வை கடைந்து எடுத்தது என்ன? ஹிரோசாமிலும் நாகசாகியிலும் இன்னும் எண்ணற்ற போர்க்களங்களிலும் விஷம் கொட்டியதே. அப்படியானால் அமுதம் எங்கே? இல்லை, விஷம் மட்டும்தானா? எனக்கு தெரியவில்லை தோழர். எனக்கு எதுவுமே தெரியவில்லை. என் கண்ணால் அள்ள முடிந்ததெல்லாம் இருள்தான். வரலாற்றின் இருள், இலக்கியத்தின் இருள், ஞானத்தின் இருள். அப்படியானால் நான் எதன் பொருட்டு சாவது? என் வாழ்வை வாழ்வு மூலம் அர்த்தப்படுத்தி கொள்ள முடியவில்லை. எனவே சாவு மூலம் அதை முழுமைப்படுத்திக் கொள்ள விரும்புகிறேன். எதை என்னே சாக முடியும்? இந்த தார்மீகங்களும் இந்த வரலாற்று தருக்கங்களும் என்னை மூடனாக, ஏமாளியாக ஆக்கிவிடாதென்பதற்கு யார் உத்தரவாதம்? ஆனால் தனிமையில் சுருங்கிச் செறிகையில் என் உள்ளிருந்து ஒரு மெல்லிய குரல் ஊறி எழுகிறது. இறுதி நம்பிக்கையையும் இழந்து வெறுமை முன் சரணடைந்து விட்ட பிறகு அந்த குரல் மெல்லிய முணுமுணுப்பாக எனக்கு கேட்கிறது. அது புகாரினை பிடித்து மெல்ல என்பால் தள்ளி துயரமும் ஆதங்கமும் நிரம்பிய தாய்மை குரலில், இவனை உன்னிடம் ஒப்படைக்கிறேன், இனி நீயின்றி இவனுக்கு யாரும் இல்லை என்கிறது. புகாரின் மிரண்ட துயர் நிரம்பிய பார்வையுடன் என் முன் நிற்கிறார். அவரிடம் நான் எந்த சித்தாந்தத்தையும் கூற முடியாது. தோழர், உங்கள் வரலாறு அவரை கைவிட்டு விட்டது. அந்த நாடகப் பரப்பில் அவர் இல்லை. அவர் பொருட்டு என்னால் வாதிட முடியாது. அவருக்காக நான் சாகலாம். அதுவன்றி வேறு எதற்கும் பொருள் இல்லை.
நீங்கள் சொல்ல விரும்புவதை உரக்க நேரடியாகவே சொல்லலாம் என்றார் தீர்த்தமலை ஆங்கிலத்தில் மிக கடுமையாக. அருணாச்சலம் திடுக்கிட்டு இல்லை என்றான். இப்போ நீங்கள் சொன்னதை சத்தமாக சொல்லுங்க. நான் சொல்லலை. நான் பேசிட்டு இருந்தப்ப நீங்களும் வேகமாக உதட்டுக்குள்ளார பேசிட்டு இருந்தீங்க. நானா? இல்லையே. உங்கள் உதடுகள் அலசஞ்சிட்டு இருந்தது வேகமாக பேசுகிற மாதிரி. அருணாச்சலம் மலங்க விழித்தான். நான் சொன்னதை நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்களா இல்லையா? எனக்கு தெரியல தோழர். டேய், இந்த வேஷமெல்லாம் எனக்கிட்ட வேண்டாம். கேட்டியா? விளையாடுறையா? உங்கள்கிட்ட விளையாடவா இங்கே வந்திருக்கேன். மனநிலை பிசகினவன் என்ற பிரச்சாரம் என்னை பற்றி பெரிதும் எடுபடுகிறது என்பதை நான் அறிவேன். கட்சியில் இருந்தபோதே என்னை அரைவெட்டு என்றுதான் சொல்வார்கள். ஏனெனில் நான் மீதி அனைவரையும் போலில்லை. உண்மையில் மனநிலை பிசகுவது என்றால் என்ன? எங்கோ சில வாசல்கள் திறந்து கிடப்பது. கொள்ளை பக்கம் அல்லது கூரையில் நாம் விரும்பினால் அதனூடாக சிறிது வெளியேறி புதிய காற்றையும் ஒளியையும் ஏற்று திரும்பலாம். மனநிலை பிசகியவன் வேறு, பைத்தியம் வேறு. பைத்தியம் வெளியேறிவிட்டவன் பிறகு அவன் திரும்புவது எளிதல்ல. அவனை பயமுறுத்தி மூடமாக்கி திரும்பி கொண்டு வந்து அடைக்கலாம். உள்ளே அவன் கைதியாக எஞ்சுவான். ஆனால் மனநிலை பிசகியவன் இங்கு இருக்க முடியாதவன். அங்கு போகவும் பயப்படுபவன். அவனுக்கு மனம் என்பது முடிவற்ற ஓர் ஊசலாட்டம், முடிவடையாத கூச்சல். மன்னிக்க வேண்டும் தோழர். நாராயணன் வண்டியின் பின்புறம் அமரச் செய்து திரும்ப கூட்டி வருகையில் அருணாச்சலம் தன் மனதின் சொற்பிற்கு நிதானமடைவதை உணர்ந்தான். நூறம்பார்க்கில் அணுகுண்டு வெடிக்கிறது. யந்திரம் மூலம் அதை அள்ளுகிறார்கள். ஸ்டாலினுக்கு கட்சிக்காடு மறுக்கப்படுகிறது. பேச்சிப்பாறை அருகே ஒரு அணுகுண்டை யாரோ கழுவுகிறார்கள். தீர்த்தமலை அதை கண்டிக்கிறார். ஆனால் யாரது அழுவது? ஏதோ தேய்ந்து மணக்கிறது. மாமிசம், இறைச்சி புரியலா? ஏதோ வாசல் கிரியிச்சிட்டு சாத்தப்படுகிறது. எந்திரங்களை இயக்க புத்தகங்கள் வேண்டும். ஆனால் மனநிலை பிறந்தவர்கள் புத்தகங்களை சாப்பிடுவதில்லை. யாரோ மீண்டும் கதவை கிரியிச்சென்று முடிவில்லாத ஒளியுடன் சாத்தினார்கள். மூத்திரமணம் அடிக்கிறது. யாரோ ஒரு மோட்டார் சைக்கிளில் உட்கார்ந்து தூங்குகிறார்கள். அது அருணாச்சலம்தான். வீடு வந்தபோது அருணாச்சலம் அப்படியே சாய்ந்து தூங்கிவிட்டிருந்தான். பின்தொடரும் நிழலின் குரல் தொடரும்.